வணக்கம். தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி வழங்குவது இயக்குனர் ஸ்டாமின் அலுவலகம் குடுமியான் மலை. அங்கக வேளாண்மையில் மீன் மற்றும் முட்டை கரைசல், மீன் அமினோ அமிலம் அல்லது மீன் கரைசல் தயாரிக்க தேவையான பொருட்கள். மீன் அல்லது மீன் கழிவு 1 கிலோ, கரும்பு சர்க்கரை 1 கிலோ. செய்முறை: 1 கிலோ மீனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும் அல்லது மீன் கழிவு 1 கிலோ எடுத்துக்கொள்ளவும். இத்துடன் 1 கிலோ கரும்பு சர்க்கரையை கலந்து விடவும். இதனை 15 நாட்கள் நொதிக்க விடவும். 15 நாட்களுக்கு பின் தேன் போன்ற கரைசல் கிடைக்கும். ஒருமுறை பிழிந்து எடுத்து மீண்டும் மட்காதவற்றை பானையில் இட்டு மீண்டும் 15 நாட்கள் நொதிக்க விடவும். பின்னர் சாறு பிழிந்து எடுத்து மீண்டும் ஒருமுறை 15 நாள் ஒதுக்கி செய்து சாறு எடுக்கலாம். மீன் கரைசல் உபயோகிக்கும் முறை: 150 மில்லி லிட்டர் கரைசலை 10 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இது பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகின்றது. 2. முட்டை கரைசல் தயாரிக்க தேவையான பொருட்கள்: கோழி முட்டை 10 எண்கள், எலுமிச்சை 15 பழங்கள். பிளாஸ்டிக் பாட்டிலில் 2 லிட்டர் அளவு எலுமிச்சை சாறு எடுத்து வைத்துக் கொள்ளவும். முட்டை கரைசல் தயாரிக்கும் செய்முறைகள்: பிளாஸ்டிக் வாளியில் முட்டைகளை வரிசையாக அடுக்கவும். எலுமிச்சை பழச்சாற்றினை புட்டியில் முட்டைகள் மூழ்கும் வரை ஊற்றவும். 10 நாட்கள் வைத்திருந்தால் கொதித்துவிடும். பின்னர் கரண்டியால் நன்கு கிளறிவிட்டால் முட்டையின் ஓடுகள் நன்கு கரைந்துவிடும். அதனை வடிகட்டினால் கிடைக்கும் கரைசல் அளவிற்கு சம அளவு கட்டியான வெள்ளப்பாகு தயாரித்து ஆற வைத்து ஊற்றவும். பின்னர் 10 நாட்களுக்கு நொதிக்க விடவும். 20வது நாள் கரைசல் தயாராகும். இதுவும் சிறப்பான வளர்ச்சி ஊக்கியாகும். முட்டை கரைசல் பயன்படுத்தும் முறை: 150 மில்லி லிட்டர் கரைசலை 10 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். குறிப்பு: மீன் கரைசல் ஒருமுறையும் முட்டை கரைசலை மறுமுறையும் மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்யும் போது பயிர்களின் வளர்ச்சிக்கு நல்ல பலன் கிட்டும். இதனை எல்லா பயிர்களுக்கும் தெளிப்பு செய்யலாம். அங்கக வேளாண்மையில் மீன் மற்றும் முட்டை கரைசல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.